ஹலோ கைஸ், திஸ் இஸ் பிரஷாந்த். வெல்கம் டு மை சேனல் இன்ஃபர்மேட்டிவ் டாக். இன்றைக்கி ஐபிஎல்லோட தேர்ட் மேட்ச் வந்து எண்டுக்கு வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பெங்களூர் வின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் பெங்களூர் தான் வின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் ஹைதராபாத் வின் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் என்னோட சப்போர்ட் பெங்களூர் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை வந்து நார்மலாக நான் சப்போர்ட் பண்ணுற டீம். பட் இது தவிர்த்து டெல்லி கேபிட்டல்ஸ் அண்டு பெங்களூர் வந்து இது வரைக்கும் ஐபிஎல் கப்பே அடித்ததில்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆர்சிபி வந்து 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க போலிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும். அது ஷுவர் உமேஷ் யாதவ் வந்து ஏன் டீமில் வச்சுருக்காங்கன்னே தெரில. அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸான பூலிங்கு, ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ அவங்களோட பேட்டிங் லைனப், பெங்களூரோட பேட்டிங் லைனப் பொறுத்த வரைக்கும் ஈகலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். விராட் கோலி அண்ட் ஏபி டிவிலியர்ஸோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நேரம் இல்லை, பட் கொஞ்ச நேரம் தான் இருந்தது. இருந்தாலும் வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஏபி டிவிலியர்ஸ் ஏஜ் 36, ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் விளையாடுறாரு. பட் இன்னும் கூட அந்த டச் சான்ஸே இல்லை, உண்மையிலேயே அந்த டச் வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணார், உண்மையிலேயே நல்ல இன்னிங்ஸ். அவரோட இன்னிங்ஸ் தான் இன்றைக்கி மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஓப்பனராக இருக்கீங்கன்னா தேவதத் படிக்கலோட இன்னிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. உண்மையிலேயே வந்து ஆர்சிபி போன வருஷத்தோட ஓப்பனிங் காம்பினேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ஓப்பனிங் காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஆரன் ஃபின்ச் அண்டு படிக்கல் வந்து ஓப்பனிங் பண்ணாங்க. ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு வந்து மேட்ச் செட் ஆச்சு. போன சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திவ் பட்டேல் ரொம்ப ஒஸ்ட்டாக விளையாடிட்டு இருந்தார். பட் இந்த வாட்டி வந்து தேவதத் படிக்கல் வந்து ஓப்பனிங்காக இறங்கினதுனால அவர் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஆரன் ஃபின்ச் நல்ல சப்போர்ட்டாக ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருந்தார். இது தொடர்ந்து ஏபி டிவிலியர்ஸோட இன்னிங்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட போலிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் வந்து நல்ல எக்கானமிக்கலாக போட்டார். ரொம்ப விக்கெட்ஸ் எடுக்கலனா கூட நல்ல போலிங் எக்கானமி தான். பட் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட எஸ்ஆர்ஹெச்லேருந்து ரஷீத் கான் ஒரு விக்கெட் கூட எடுக்கலை, ரன்ஸும் அதிகமாக கொடுத்துருந்தார். ஹைதராபாத்தோட பேட்டிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டு போயிட்டார். பேட்ஸ்டோ போன சீசனில் செம்ம பர்ஃபார்மரு, சேம் இந்த சீசனும் அப்படி தான் அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 60 ரன்ஸ் அப்போது அடிச்சிருந்தார், உண்மையிலே நல்ல இன்னிங்ஸு. அவர் மட்டும் அவுட் ஆகுனா கண்டிப்பாக ஒரு மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பார், அவர் அந்தளவுக்கு சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். நடுவில் வந்து மணிஷ் பாண்டே ஒன் டவுன் இறங்கி அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். பட் மணிஷ் பாண்டே வந்து தேவையில்லாத ஷாட் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். யுஸ்வீந்தர் சஹலோட ஓவர் மட்டும் ஒரு லெவலுக்கு வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்த ஓவர்லேருந்து ஸ்ட்ரைக் எடுத்துருக்கலாம். பட் ஸ்டார் போலராக இருக்க ஆர்சிபியில் ஸ்டார் போலராக இருக்க சஹல் ஓவரை வந்து அடிக்க ட்ரை பண்ணி தேவையில்லாமல் விக்கெட்ஸ் வந்து விழுந்தது. ஸோ மணிஷ் பாண்டே இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பேட்ஸ்டோ வந்து நிறைய லைஃப் கிடச்சிது, இருந்தாலும் வந்து வெஸ்ட் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் மேட்ச் வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து சரியாக இல்லை எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். எல்லாருமே பேக் டு பேக் அவுட் ஆகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ நம்ம பெங்களூர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும், போலிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். நவதீப் சைனி அருமையாக போட்டிருந்தார், 4 ஓவர் போட்டு 25 ரன் கொடுத்துருந்தாரு. விக்கெட்ஸும் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. உண்மையிலேயே நல்ல போலிங் செக்ஷன். அதுக்கப்புறம் வந்து சிவம் டூபேவும் 2 விக்கெட் எடுத்திருந்தார். முக்கியமாக டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த யுஸ்வீந்தர் சஹல், 3 விக்கெட்ஸ். உண்மையிலே செம்ம ஸ்பெல்லு, சான்ஸே இல்லை. முக்கியமான விக்கெட்ஸ் மூணுமே எடுத்தார். அதனால தான் வந்து கேம் வந்து ஆர்சிபி பக்கம் திரும்பத்துக்கு நிறைய அவரோட போலிங் தான் கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருந்தது. இன்றைக்கி நான் சப்போர்ட் பண்ண பெங்களூர் டீம் வின் பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி டெய்லி பேசிஸில் பார்ப்போம். பெங்களூர் கப் அடித்தா எனக்கும் வந்து ஒரு விஷயத்தில் சந்தோஷம் தான். பட் ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் பெங்களூர்னு வந்தால் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மேட்ச். திருப்பி சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நாளைக்கு வருது. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். சேம் தோனி வந்து இந்த மேட்சாச்சும் 2-1 இறங்கி விளையாடுவாரா அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம். நாளைக்கு எல்லாருக்கும் எதிர்பார்த்துட்ருக்க அகைன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச். ஸோ கைஸ், டுமாரோ பார்க்கலாம். குட் பை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை யூடியூப் சேனல்.